ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேங்கிரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு டீச்சிங் மாடல் தான் அது. ஸோ டேங்கிரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிசக்ஷன் பசில், அவ்வளோதான். ஸோ பசில் அப்படிங்கிறது 7 இந்த மாதிரி 7 ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஷேப்ஸை வச்சு நம்ம நிறைய இமேஜஸை உருவாக்க முடியும். ஸோ இந்த டேங்கிரம் இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கண்டென்ட் வந்து ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. 7 பீஸ் ஆஃப் டேங்கிரம், அதாவது 2 பிக் ட்ரையாங்கிள்ஸ், 1 மீடியம் சைஸ் ட்ரையாங்கிள், 2 ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ், 1 ஸ்கொயர் அண்ட் 1 பேரலோகிராம் ஷேப். ஸோ இது வந்து எத்தனை வயசு மேற்பட்ட குழந்தைகள் விளையாடலாம் அப்படின்னா 5 அல்லது அதுக்கு மேற்பட்ட வயசு குழந்தைகள் விளையாடலாம். அப்ஜெக்டிவ், இந்த கேமில் என்னென்ன அப்ஜெக்டிவ்னா டு டெவலப் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், பவர் ஆஃப் கீன் அப்சர்வேஷன், விஷுவல் பெர்ஸ்பெக்ஷன், ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன், கிரியேட்டிவிட்டி. ஸோ இந்த கேம் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, த ஐடியா இஸ் டு மேக் த காப்பி ஃபிகர் த கிவன் புக்லெட் இஸ் ஆல் 7 பீசஸ் ஆஃப் ஈச் ஃபிகர். ஸோ இதில் மொத்தமாக வந்து 7 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டேங்கிராமில். ஸோ இந்த 7 ஷேப்ஸை வச்சு இந்த புக்லெட்டில் அவங்க கொடுத்த புக்லெட்டில் 256 ஃபிகர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பசில் கேம் ஆகும். 19th செஞ்சுரியில் வந்து நம்ம ஐரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு அதிகமாக பரவிக்குது. ஸோ இந்த டேங்கிராம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பார்ட்ஸ், 7 அவங்க சொன்னால் அந்த 7 ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்க டேங்கிராம், கிளாசிக் சைனீஸ் கேம் ஆஃப் ஷேப்ஸ். ஸோ புக்லெட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. திஸ் 1000 இயர் ஓல்டு சைனீஸ் ஷேப்ஸ் கேம் இஸ் ஹைலி எக்ஸைட்டிங் அண்டு ஸ்டிமுலேட்ஸ் கிரியேட்டிவிட்டி. இது கிரியேட்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு கேம். ஸோ இது ஒரு ஸ்கொயர் ஷேப் ஷீட் எடுத்துகிட்டு அதை இங்கே போட்டுக்கிற மாதிரி கட் பண்ணோம்னா நமக்கு 7 ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 7 ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸை வச்சு தான் ஸோ இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். இது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக விளையாடப்பட்ட ஒரு விளையாட்டு, நாளடைவில் வந்து எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பித்து இன்னைக்கு நம்மளுடைய ஸ்கூலில் கிளாஸ் மேக்ஸ் புக்கில் வந்து வர அளவுக்கு வந்திருக்கு. ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 4th செவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே இந்த டேங்கரம் செட்டுங்கிறது இருக்குது. ஒரு சின்ன டாப்பிக்காக மேக்ஸில் வரும். ஸோ அதுக்கான ஒரு டீச்சிங் மாடல் தான் அது. ஸோ டீச்சர்ஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ஒரு கார்ட்போர்ட் ஷீட்லேயோ ஒரு பேப்பர்லேயோ கட் பண்ணி அந்த கிளாஸுக்கு மட்டும் காமிச்சிக்கலாம். ஸோ இது வாங்கி வச்சுட்டா நமக்கு பர்மனெண்ட்டாக ஃபுல்லாகவே இருக்கும். பிளாஸ்டிக் அப்படின்றதுனா நம்ம உடைய போகிறதில்ல, ஒன்றாகிறதுல. குழந்தைங்களும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை வீட்டில் நீங்கள் இந்த பசில்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்காகவும் வாங்கிக்கலாம். ஸோ தட் சார், இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் போட்டிருக்கு ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ நான் வாங்கும்போது 90 ருபீஸ் ஆஃபரில் வாங்கினேன். ஸோ அந்த டேங்கிரம் பஸ் செட்டை பிரித்து பார்த்துடலாம். ஸோ தட் சார், இதுதான் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ். ஸோ இப்போ வச்சு இந்த டேங்கிரம் பஸ் செட்டை வச்சு நாம் ஒரு பஸ்ஸஸ் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே கூட பண்ணலாம். Thank you.
methods use பண்ணலாம் so இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் so இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப thanks இந்த பசில் செட் வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம அதல போய் நீங்க வாங்கிக்கலாம் and மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க அப்புறம் உங்க फ्रेंड्सக்கு உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க so thank you for watching this video